இந்த வண்டியில் தான் ஏற்காடு போக போகிறோம். இந்த வண்டி ஏறுமா ஏறாதான்னு ஒரே டவுட்டாகவே இருக்குது. ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு எப்படி ஏறுதா இல்லையான்னு போய் பார்க்கலாம். கிளம்பலாம். போகிற வழியில் ஆனமடு இருக்குது. தண்ணி எப்படி போகுதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். தண்ணி கொஞ்சம் நிறையவே போகுது ஃபஸ்ட்டு நம்ம வந்ததை விட. ஆல்ரெடி நம்ம ஆனமடு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். போகிறதுக்குள்ளே வண்டி பாய்ஞ்சிருமோ. ஸ்கூட்டி வந்து முக்கிட்டுருக்கு ஏறத்துக்கு, ஏறுமா இல்லையான்னு தெரியல. அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ஓடி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 2100 ஓடி இருக்கு. கொஞ்ச நேரம் நிப்பாடி நிப்பாட்டி போகலான்ட்டு கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டு போகலான்னு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். வண்டி மேலே ஏறுமா இல்லையான்னு தெரியல. ஸ்லோப் வந்து பயங்கரமாக இருக்குது. கூட வந்தோடனே மேலே இனியே ஏரியே போடா, நான் மட்டும் ஏற்றிட்டு வந்துடுறேன்ட்டேன். செம்மையாக இருக்குது லொக்கேஷன். மேலே போகலாம். அந்த வழி தான் நாங்கள் வந்தோம். அப்படியே இந்த வழியில் போகணும். போகலாமா? ஸ்கூட்டியில் ரெண்டு பேரும் உட்காந்து போனோன்னா ஏற மாட்டேக்கு. ஆனால் நான் மட்டும் நடந்து போகிறேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அவனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். அவன் எடுத்துகிட்டு வருவான். ரொம்ப மேடாக இருக்கிறதுனால ஸ்கூட்டி ரெண்டு பேரும் வச்சு இழுக்க மாட்டேங்குது. அதனால் அவனை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக த்ராட்டில் கொடுத்தோம்னா கடைசியில் புகஞ்சிரும். புது ஸ்கூட்டி வேறு, எங்களை நம்பி ஒரு ஜீவன் கொடுத்துருக்கு. சரி, அப்படியே மேலே நான் நடந்தே ஏறி போயிட்டுருக்கேன். அப்படியே முன்னாடி நடந்தே போவோம். ஃபுல்லாக அங்கே பார்த்திங்கன்னா மிளகு இருக்கும். மரத்து மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக மிளகாக இருக்குது. இப்போவே டடாகுதே. இன்னும் எப்படி ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஏற்காடு வந்து எப்படி ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது காஃபி, கீழே இருக்கிறது வந்து காஃபி. அங்கே மேலே ஹைட் ஹைட்டாக மரத்து மேலே ஏறுறது பார்த்தீங்கன்னா அது வந்து மிளகு. சரி, மேலே போய் கண்டினியூ பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாக மிளகு இருக்குது. இதுதான் காஃபி செடி, இதுதான் அந்த காஃபி கொட்டை. தெரியுதா இதில் எவ்வளோ காஃபி கொட்டை இருக்குது பாருங்கள். ஸோ இதை தானே நம்ம காய வச்சு சரி பண்ண. ஸோ காஃபி செடி இப்படி தான் இருக்கும். அப்படியே நடந்து போவோம். லொக்கேஷன் செமையாக இருக்குது. கிளைமேட்டு சில்னஸ் தெரியுது. இன்னும் மேலே போக போக சில்னஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டு பார்ப்போம். இங்க வந்த 3 ரூட் பிரியுது. இதுல எந்த ரூட் போறதுனே தெரியலையே. அவன் கேட்டு வர போயிருக்கான். கேட்டு வரட்டும், எந்த ரூட்டில் போகிறதுன்னு பார்ப்போம். ரோலையாக வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. சைடப் சைடப்
ரைட்டில் தான் இருக்குது லேக்கு. தெரியுதா? ஆமாம் ஆமாம். இங்கே ஒரு பார்க் இருக்குது சின்னசா. இதான் இங்கே ஒரு பார்க்கு. சேலம்ல ஒரு இங்கே போகணுமா? எவ்வளோ எப்படினாலும் 10 ரூபா 15 ரூபா தானே வாங்குவேன். ஆமாம். ஆனால் வண்டி பார்க் பண்ணுறதுக்கு அப்படியே ரோட்லேயும் பாட்டிடலாமா? ஆமாம். இதுக்கு அந்த சைடு அவ்வளோதானே, ஒன்றும் இல்லை இல்லை. ஆ, இதுக்கு அந்த சைடு ஏதாச்சும் இருக்கா என்ன? இருக்கு, பார்க் இருக்கு. இந்த சைடு ஏதாச்சும் ரூட்டை பிடிச்சி விட்டு உள்ளார இருந்துருக்கு. எக்ஸிட் ஆகுறது மேலே ஒரு வழி இருக்கு. நீ பேலன்ஸ் ஆகணும்னு இங்கே தான் வந்தோம். புரியல, பேலன்ஸ் ஆகணும்ல, பேலன்ஸ் ஆகணும் இங்கே தான் வந்தோம். வண்டி எடுக்கணும் இல்லை, பேலன்ஸ் ஆகிறது விடு. நீ வேறு ரோஸ் கார்டன் வந்துட்டோம். இந்த ரோஸ் கார்டன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மூணாங்கட்டி நான் நினைக்கல. இந்த ரோஸ் கார்டன் இது அப்படியே நான் வந்து சுற்றி காட்டுறேன். தண்ணியில் எதுவுமே இல்லையா? மீன் இருக்கா என்ன? தண்ணியே இல்லை. இன்னொரு 20 ரூபா வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தோம்னா ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். தண்ணியே இல்லை அது. ஆனால் எங்கேயும் தண்ணி வருது. லொகேஷன் சூப்பராக இருக்கு. பசுமையாக இருக்கிறது. அதுபோல் டயர்ட் ஆகிட்டோம். இதுக்கே டயர்டானா இப்படி இன்னும் பல கிலோமீட்டர் நடக்க வேண்டியது. ஒரு இல்லையா வியூ பாயிண்ட்க்கு வந்தாச்சு. இங்கேருந்து சேலத்தை பார்க்க போகிறோம். பிளான் பண்ணுறோம். எங்கே இங்கே போது பண்ணலாம். இந்த வேலிக்கு அப்படி கொஞ்சம் மேலே வரேன், அதில் ஒரு ரோடு சேலம் பார்க்கணும். பார்த்துக்கோ, இங்கே இருக்க ஹோட்டல்ஸ் எப்படி கட்டிடு. ரோஸ் பார்க்குன்னு சொன்னாங்க, வந்த ஒரு ரோஸுக்குள்ள நான் பார்க்கவே இல்லைங்க. முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு பார்க்கலையே. அதை தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸே கேட்டாங்க. ரோஸை தவிர மற்ற எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஆனால் நிறைய வித்தியாச வித்தியாசமாக நிறைய ஃப்ளவர் இருக்கு. எல்லாம் குட்டி குட்டி ஃப்ளவராக இருக்கு. யர்காட் ரோஸ் பார்க், நோ ரோஸ். வரக்கூடிய
கைஸ் பக்கரோட வியூ பாயிண்ட். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கு, ஒரு ஊர் இருக்கு. எங்கடா கோவில் இருக்கு? அங்கே பாரு கீழே. இங்கே சொல்றியா? இந்த மாதிரிலாம் சின்னதாக இருக்கு. நம்ம அந்த வழியாக வந்து இப்போ இதுதான் கைஸ் மான்ஃபோர் ஸ்கூல். கவனிக்கவே இல்லை, பார்க்காம நீ எல்லாரையும் விட்டுருவோமா? வரக்கூடாது, பண்ணா போயிடலாம். சர்ச்சுக்கு வந்துட்டோம் கைஸ். மான்ஃபோர்ட் ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கும் இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சுக்கு மட்டும்தான், சர்ச்சு பார்க்கறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்குள்ளே அலோவ் பண்ணுறதில்ல. சரி, அப்படியே சுற்றி பார்ப்போம், ஸ்கூல் தெரியுதா அப்படின்ட்டு பார்ப்போம். சர்ச்சு பயங்கரமாக இருக்கு கைஸ். லேக் வந்தாச்சு, லேக் வியூ பாயிண்ட் போய் பார்க்க போகிறோம். ஃபைனலி லேக் வந்தாச்சு கைஸ். ஃபேமிலியோடு போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டிங் போகிறதும் ஒன்றே அமைதியாக இருக்கு. காஃபி குடிக்க வந்தோம், காஃபி குடிக்க போகிறோம். ஸோ தட் இங்கே தான் வந்து காஃபி வந்து நம்ம குடிக்க போகிறோம். காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு, எவ்வளோன்னு தெரியல. குடித்து பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா பவுடர் வாங்கிட்டு நம்ம போகலாம். மேபி இதான் இந்த லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். இந்த காஃபி ஷாப்பில் தான் காஃபி சாப்பிட போகிறோம். நீங்கள் ஏற்காடு வந்து வேறு ரூட்டில் வந்தீங்கன்னா அங்கே கிடைக்கும். காஃபி எப்படி இருக்குன்னு பார்த்து குடிச்சிட்டு
சொல்கிறேன் நான் எப்படி இருக்கு. காஃபி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், காஃபி டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். செம்மையாக இருக்கு. என்ன குடும்பம் பண்ணுறீங்க, சூப்பராக இருக்குது. நீங்களும் அங்கே வந்தீங்கன்னா காஃபி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக காஃபி பவுடர் வாங்கிட்டு போகிறோம். காஃபி பவுடர் வாங்கி வச்சு 140 கால் கேஜி. இங்கே தான் வந்து இருக்குல்ல, சீப்பாக இருக்குது. இங்கே எதாவது வேணும்னா கூட இந்த ஷாப் வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா. ரிட்டர்ன் போக போகிறோம் கைஸ். நம்ம எங்கே போகணும்னா, எங்கே போகணும், இங்கே போகணும், காட்டில் இந்த மலை தாண்டி இங்கே போகணும். ஃபுல்லாகவே ஆர்பின் பெண் தான், வழி போயிட்டே இருக்கும். உள்ளே கீழே ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ நம்ம கீழே போக போகிறோம். வண்டி வந்து நிற்கவே மாட்டுக்கு, பிரேக் பிடிச்சாலும் அது பாட்டிக்கு போயிட்டே இருக்குது. கீர் வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போகலாம். பட் ஆனால் இது வந்து ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது, அது பாட்டிக்கு வந்து போயிட்டே இருக்கு. வண்டி பாவம், வண்டி ஓனர் என்ன சொல்ல போகிறானே தெரியல. தண்ணி நிறையா போகுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்திருப்போம், அந்த வீடியோ உங்களுக்கு லிங்க் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதை விட இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி உங்களுக்கு நிறையாவே போகுது. அப்படியே கீழே போய் பார்க்கலாம், தண்ணி நிறையா போகுது. சூப்பர். இந்த லொக்கேஷன் பாருங்களேன், பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல, ஏதோ சீனரியில் இருக்கிற மாதிரியே இருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இதே போல் இன்னொரு லாக்ல வந்து சந்திப்போம். தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.